நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தருமபுரி மாவட்டம் பொன்னாகரம் அருகே 50 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் கணவனை இழந்து வாழ்ந்து வருகிறார். இவருக்கு 16 வயதுடைய மகளும் உள்ளார். மாற்றுத்திறனாளியான அவர் அங்குள்ள அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வீட்டின் அருகே காட்டுப்பகுதிக்கு சென்ற மாணவி நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாத நிலையில் அதிர்ச்சியடைந்த அவரது தாயார் அந்த பகுதிக்கு சென்று பார்த்தபோது சுமார் 30 வயது மதிக்கத்தக்க வாலிபர் ஒருவர் அங்கிருந்து ஓடியுள்ளார். சந்தேகமடைந்த மாணவியின் தாயார் மகளிடம் விசாரித்த போது அந்த வாலிபர் தனக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக அழுதபடியும் கூறியுள்ளார். இதையடுத்து அவர் பொன்னகரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் தெரிவித்தும் உள்ளார். இதையடுத்து அனைத்து மகளிர் காவல்துறையினர் விசாரணை நடத்தினார்கள். அப்போது அதே பகுதியை சேர்ந்த கார் ஓட்டுநரான திமுக ஒன்றிய பிரமுகரான கோவிந்தராஜ் என்பவர் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தெரிய வந்தது. இதையடுத்து அனைத்து மகளிர் காவல்துறையினர் கோவிந்தராஜை போக்சோ சட்டத்தின் கீழ் தற்போது அதிரடியாக கைதும் செய்துள்ளனர்.